வணக்கம். ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது சுதா சுப்பிரமணியன். மறியலில் ஈடுபட்ட மாட்டு வண்டி தொழிலாளர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கைது. இனி வருவது விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா முன்பு மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மணல் குவாரி அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மணல் குவாரி கேட்டு கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி வருகின்றனர். இதனை அடுத்து ஜெயங்கொண்டம் காந்தி பூங்கா அருகில் ஆர்ப்பாட்டம் செய்து ஊர்வலமாக சென்று கோட்டாட்சியரிடம் மனு அளிக்க மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் சங்கத்தின் சார்பில் முடிவு செய்யப்பட்டது. ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகினர். அப்போது சம்பவ இடத்திற்கு வந்த ஜெயங்கொண்டம் டிஎஸ்பி கலை கதிரவன், தாசில்தார் ஆனந்தன் ஆகியோர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டம் செய்து ஊர்வலமாக வந்து கோட்டாட்சியரிடம் மனு அளிக்க அனுமதி வழங்க முடியாது என காவல்துறை கூறியதால் ஆத்திரம் அடைந்த தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் ஜெயங்கொண்டம் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். அரசு வழங்கிய தொகுப்பு வீடுகளுக்கு மணல் இல்லாமல் கட்டுமான பணி தடைப்பட்டு உள்ளதால் வீட்டை ஏழை எளிய மக்கள் கட்டுவதற்கு வசதியாக மணல் குவாரி அமைக்க வேண்டும். தாம் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையங்களில் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்ப பெற வேண்டும். மேலும் பிடித்து வைத்திருந்த மாட்டு வண்டிகளை நிபந்தனைகளின்றி விடுதலை செய்ய வேண்டும். மாட்டு வண்டி தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வண்டி மாட்டு கடன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஜி த்ரீ செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன். உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.